ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி நிறைய பசங்களோட லைஃப் அழிச்சிக்கிட்டு இருக்க ஒரு சீரியஸான இஷ்யூவை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபேக் டோபமைன் ட்ராப். ஒருத்தன் நல்லா படிச்சிருப்பான், அவன்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் அவன் நினச்ச வேலைக்கு அவனால் போக முடியாது, அவன் நினச்ச சக்ஸஸாக அவனால் அடைய முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஃபேக் டோபமைன் ட்ராப் அப்படின்னா என்ன? இந்த ஃபேக் டோபமைன் ட்ராப் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கொடுக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டோபமைன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். நம்மளுடைய பிரெயின் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் தான் இந்த டோபமைன். நம்ம எப்போல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ வந்து பிரெயின் வந்து இந்த டோபமைனை ரிலீஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம், நமக்கு சேலரி கிடைக்கும் பொழுது நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா, அப்போது இந்த டோபமைன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இந்த டோபமைன் லெவல் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நார்மலாக நம்மளுடைய பிரெயின் வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளோ ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும். எந்த இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டோபமைன் ரஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்பொழுது பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கடையில் 50 பொருள் இருக்குது, 50 பேர் க்யூவில் வந்தான் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பொருளை கொடுத்துட்டு ஹாப்பியாக போங்கடான்னு அனுப்பிச்சி விடலாம். இதை தான் ஆல்ரெடி பிரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், 50 பொருள் இருக்குது, 50 பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாத்தையும் மொத்தமாக அனுப்பிச்சி விட்றோம், போய் வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போனவன் 10-15 வாங்கிட்டு வெளியே போயிடுவான். அடுத்தவன் போயிட்டு அதே 50 பொருளை கொடுறான்னா கொடுக்க முடியாது, ஏன்னா அங்கே 50 பொருள் இல்லை, ஆல்ரெடி ஒரு 10 பொருள் வெளியே போயிருச்சு, இல்லை 50 பொருளோட அதிகமாக கேட்டாலும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினை முதல்ல போயிட்டு எனக்கு டோபமைன் அதிகமாக ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறோம், அடுத்த நாள் போயிட்டு டோபமைன் அதே அளவுக்கு ரிலீஸ் பண்ணி இல்லை அதை விட அதிகமாக ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி அதனால் பிரெயினால் உடனேலாம் ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் தான் நம்ம வந்து ரொம்ப ஏமாற்றப்பட்டதாக ஃபீல் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் ஆகும். அதையும் தாண்டி நம்ம லைஃப்பில் தோத்துட்டோம் அப்படின்னு கூட நிறைய டைமில் ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த டோபமைன் ரஷ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த சைக்காலஜியை தான் இந்த சோசியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் வந்து யூஸ் பண்ணி அவங்களுடைய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அவங்களுடைய வீடியோஸ் இல்லை ஒரு ஃபோட்டோஸை போட்டு யாரோ லைக் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அந்த டைமில் பிரெயின் நமக்கு கண்டிப்பாக இண்டிகேஷன் கொடுக்கும், நீ எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணலை ஆனால் டோபமைனை ரிலீஸ் பண்ண சொல்கிற ஓகேவா அப்படின்னு கேட்கும். நம்மளும் ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம தான் பிரெயினை வந்து தப்பாக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை இல்லை பிடிச்ச ஃபோட்டோஸை தொடர்ந்து அதில் அப்லோட் பண்ணும்பொழுது நம்ம இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். மூளையில் இருக்கிற அந்த டோபமைன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இதனாலேயே இந்த டோபமைன், இந்த ஃபேக் டோபமைன் ட்ராப்பில் மாட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதையே மறந்துடுவோம். அது வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். தொடர்ந்து இதுலேயே அடிக்ட் ஆகிக்கிட்டு அங்கே போய் எதுக்கு தேவையில்லாமல் படிச்சுக்கிடிச்சு வேலைக்கு போய்கிட்டு பேசாமல் நம்ம வீடியோ பார்த்தாவே நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் அடிக்ட் ஆகிட்டு வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபேக் டோபமைன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ராப்பு. ஸோ எப்பயுமே அவேர்னஸ் ஆருங்க. ப்ரோ, இதே நிலைமையில் தான் ப்ரோ நான் நின்று இருக்கேன். என்கிட்ட நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு திறமை இருக்குது, நான் நினச்சா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம், இல்லை சக்ஸஸ் ஆகலாம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, ஒரே நாளையில் எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரே நாளையில் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக், யூடியூப், அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 நாள் கழித்து மறுபடியும் எல்லாத்தையும் லாகின் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கு பதிலாக ஒரு அப்ளிகேஷனாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. ஏன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் 21 டேஸ் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வராது. ஏன் அப்படின்னா இது ஹியூமனோட சைக்காலஜி. ஒரு விஷயத்தை நீங்கள் 21 டேஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து மறுபடியும் அதே விஷயத்தை பண்ணும்பொழுது நீங்கள் நிறைய மறந்துருப்பீங்க, சில பேருக்கு அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதே தோணாது. நம்பர் 2, எப்பயுமே ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ளேயே உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டு அங்கே போய் சுற்றுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அப்படின்னா வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட சோசியலைஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன், மொபைல், லேப்டாப் இல்லை டிவி, இந்த 3 விஷயந்தான் ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். அதுவே நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறீங்க, இல்லை வெளியே இருக்கிற சில விஷயங்களை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்மியாக ஆரம்பிக்கும். 3வது, எல்லோருடைய லைஃப்லேயும் ஒரு கோல் இருக்கும், லட்சியம் இருக்கும். நிறைய பேர் சொல்ல எனக்கு லட்சியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லட்சியம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக லட்சியம் இருக்கும். அதை வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. அந்த லட்சியத்தை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எழுதி அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்பொழுது உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகி இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை எழுதும் பொழுது அதுக்கான ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
நம்பர் 4, டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயத்தை நான் கற்றுக்குவேன் அப்படின்னு முடிவெடுங்க. அதை விட முக்கியம், அந்த விஷயத்தை யாருக்காவது நான் டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்டாக இருக்கிற அதே பிளாட்ஃபார்மில் அதை டிஸ்பிளே பண்ணும் பொழுது ஓவர் த டைம் பீரியடில் உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டி அதிகமாகும். அதையும் தாண்டி உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், அந்த கண்டென்ட் வந்து மானிட்டைஸோ இல்லை நெட்ஒர்க்கை பில்டு பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸை கொடுக்கும். எப்பயுமே என்னுடைய லைஃப் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. அதை விட்டுட்டு நீங்கள் டெய்லி ஸ்வைப் பண்ணிங்க தெரியுமா, அது வந்து இன்னொருத்தருக்கு பிஸ்னஸாக மாறிக்கிட்டு இருக்கு. பி அவேர். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் அவேர்னஸ் ஆகி, அதாவது நம்ம அவேர்னஸ் ஆகி நம்மளுடைய லைஃபோட பர்பஸ் இன்னைக்கு ஓடலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30-35 வயசில் ஒரு நாள் யோசிப்போம். ஏன் அப்படின்னா என்னோடய சீனியரே சொல்லியிருக்காரு என்கிட்ட, தம்பி அன்னைக்கு ஒரு பையன் கூட ஹெல்ப் பண்ண வரமாட்டான், எவனும் மதிக்க மாட்டான், நீ ஏன் மேலே வரணும் அப்படின்னாலும் அவர் ஈஸி கிடையாது. அன்றைக்கி சுச்சுவேஷனில் அவங்ககிட்ட வயசு இருக்காது, காசு இருக்காது, சுற்றி எவனும் இருக்க மாட்டான். நல்ல ஒரு ஏஜ், ஒரு 20-25 வயசுக்குள்ளே என் லைஃப் கெத்து அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அன்றைக்கி அட்வைஸ் பண்ண நிறைய பேரை நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அட்வைஸ் பண்ணவங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, ஆனால் நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது. ஸோ எப்பயுமே அந்த ஏஜ் இருக்குது தெரியுமா, ஒரு 20-27 அது ரொம்ப ஒரு ப்ரிசியஸான ஏஜ். அந்த ஏஜில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை தான் பின்னாடி இருக்கிற காலத்தில் நம்மளால் அறுவடை பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய பிரெயின் அண்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி கனெக்ட் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அடிக்ட் ஆக போகிறோம். ஏன் அப்படின்னா ஃபிசிக்கலை வேலை பார்க்காமையே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னா ஃபிசிக்கலை வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய பாடி நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை கவனமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் அவேர்னஸ் ஆகி இன்றைக்கி நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் பின்னாடி உங்களுடைய ஹாப்பினஸாக மாறும், உங்கள் சக்ஸஸாக மாறும், உங்களுடைய பணமாக மாறும். இந்த வீடியோ கண்டிப்பாக யாரோ ஒரு பையனுக்கு அவேர்னஸாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னோடய சக்ஸஸ் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.